எதுலாம் தப்பு சார், எதுலாம் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உங்களை பிடிச்சிடுச்சுன்னா நீங்கள் தப்பே பண்ணாலும் சரி, உங்களை பிடிக்கலன்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் நல்லதே பண்ணாலும் தப்பு. உங்களை பிடிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குதான்னு தெரியாது, ஆனால் உங்களை பிடிக்கலன்னு ஆயிடுச்சுன்னா 1000 காரணங்களை சொல்லுவாங்க. நீ ஆள் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவரை பற்றி உனக்கு தெரியாது, நீ நம்பிட்டுருக்க, நீ இது சரியில்லை அது சரியில்லை அதை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்டையும் புறம் பேசுகிற அளவு கூட அந்த காதல் மாறி இருக்கும். ஸோ எந்த தவறுமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம நினைப்போம் ஒரு காதலில் இந்த தப்பை பண்ணிட்டோன்னா அடுத்த வாட்டி நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு, ஆனால் என்னடா தப்பு பண்ணுன்றதே நம்மளுக்கு தெரியாமலேயே கூட போயிருக்கோம். சில சமயம் நம்மளை பிடிக்கலன்றது தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருப்போம். நம்மளை பிடிக்கலன்றதுக்காக காரணத்தை தேடிட்டு இருக்காங்க, பிடிக்கலன்றதை எப்படி பகிரங்கப்படுத்தணும்னு தெரியாமல் நம்ம மேலே வீண் பழிய போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தது பண்ணது எல்லாமே தப்பாகவே தெரியும், நம்ம பேசுனதெல்லாம் கூட தப்பாகவே தெரியும், நம்ம சொன்னது எல்லாமே வெளிப்படையாக பேசுனதெல்லாம் கூட பொய் சொன்ன மாதிரியே தெரியும். தன்னோட மேலே எவ்வளோ இத்தனை வருஷமாவோ இல்லை இத்தனை நாட்களாவோ காதலோடு இருந்தால், எவ்வளோ அன்பு செலுத்தினா, எவ்வளோ விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தான், நம்மளுக்காக இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தால் அவன் அன்பை எத்தனையோ முறை வெளிப்படுத்திருக்கிறான்றதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கடைசி சில நொடிகள், சில நாட்கள் நடந்த ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில சம்பவங்களும் மட்டுமே. ஆனால் இவ்வளோ பாஸ்ட்டு நிறைய 100 நல்லது இருந்ததெல்லாம் மறந்துருப்பாங்க, ஒரு கெட்டது 2 கெட்டது மட்டும் அது ரொம்ப பெரிய கெட்டதாகவே தெரியும்.